அத்தி போத்தாப்புல திடீர்னு ஒரு பூ தமிழ் சினிமாவில் நினைச்சிச்சு. ஸோ திடீர்னு இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நஸ்ரியா குட்டி மட்டும்தான். ஸோ நம்ம நஸ்ரியா நல்லா அந்த ஒரு க்யூட்டான ஒரு ஆட்டிடியூடும் அந்த க்யூட்டான ஸ்மைல் அந்த வாய்ஸ் அப்படின்னு நஸ்ரியாவை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க. ஏன்னா இவங்களோட அந்த குட்டியான உருவத்தை வச்சுக்கிட்டு அந்த குட்டியான க்யூட் வாய்ஸோட செம்மையா வளம் வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். 20 டிசம்பர் 1994 கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் பிறந்த இவங்க ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் டிவி ஹோஸ்டாகவும் ஒரு பெரிய ப்ரொடியூசராகவும் இவங்க இருக்காங்க. நல்ல ஒரு பீக் கிடைக்கிற சமயத்தில் இவங்க திடீர்னு நடிகர் ஃபகத் பாசில கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி சினிமா விட்டும் உரமாக போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னோட கணவரோட சந்தோஷமாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த நம்ம நஸ்ரியா அப்பப்போ சில ஃபோட்டோ ஷூட் மூலமாக வெளியே தலையை கட்டுறது உண்டு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் தன்னோட கணவரோடையும் அவங்க சுற்றாத இடமும் இல்லை, அவங்க என்ஜாய் பண்ணாத இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு. ஸோ அவங்க தன் கணவரோட அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அவங்க வெளியுலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக மீடியா மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக வெளியே தெரிய வச்சுக்கிட்டாங்க. அதே சூழ்நிலையில் அவங்க ஒரு மாடலிங் துறையிலையும் சும்மா சிம்பிளாக கலக்கிட்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம அம்மணி சாம அழகாக இருந்தாங்க சொல்கிறதுக்கு இந்த படமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க குழந்தை குட்டி அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆமாம் அப்படியே தான் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷப்பாத்தனோட வாழ்க்கையும் அவங்க நடத்திட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் ஃபகத் பாசிலுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவரும் கொஞ்சம் பீக்கில் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவங்களோட வாழ்க்கை செம ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. இவங்களோட இந்த 28வது பிறந்தநாள் அப்போ இவங்களோட இந்த ஒரு சந்தோஷம் அப்படியே இவங்களுக்கு நிலைச்சு நிற்கட்டும் அப்படின்னு நாம் வாழ்த்துவோம். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்.